ஷிரிடி சாய்பாபா தர்ஷன் ஸ்பெஷல் பேக்கேஜ் பை ஃப்ளைட். அதாவது ஒரு உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டாம், ஆனால் மதிப்பளிக்காமல் ஆலயத்திற்கு முன்பாக வைத்த குங்குமத்தை அப்போது அழித்தவரவர். வேகமாக ஆந்திரத்தில் அது பாரம்பரியமாக செய்யக்கூடிய சில அம்சத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பின்னால் அழித்திருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். இவரால் குங்குமத்திற்கோ இந்து மதத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். தமிழக பாஜக சேர்ந்தவர்களுக்கு மாநில உறுப்பினர் பதவி அளிக்கப்பட்டு அமைச்சரவை இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அமைச்சராக ஆக வேண்டுமானால் ஒன்று, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு பிரிவுக்கு நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் உறுப்பினர் இல்லை, எனவே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் ராஜ்யசபையிலும் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டை சார்ந்த எவரும் உறுப்பினராக இல்லை, அதனால் வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது இதை பற்றி சிந்திப்போம். இல்லை, மற்ற மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படுற வாய்ப்பு என்ன இருக்கு? இல்லை, இதெல்லாமே முழுக்க முழுக்க பிரதமருடைய ஒரு உரிமை, ஆங்கிலத்தில் ப்ரெரோகேட்டிவ் என்று சொல்வார்கள். அதனால் பிரதமர் என்ன நினைக்கிறார் என்பதை பொறுத்து இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். நாம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறாமல் மந்திரிசபையில் மாத்திரம் எங்களுக்கு இடமில்லையே என்று கேள்வி கேட்பது என்பது பொருத்தமாக தெரியவில்லை. பாஜகவுடைய முதன்மை அறிக்கை பார்த்தீங்கன்னா நதிநீர் இணைப்பு இப்போ எப்படி சார் சாத்தியமாகும்? அதுதான் முதன்மையாக செயல்படுத்தப்பட, குறிப்பாக கோதாவரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வரும். நான் நேற்று கூட முந்தா நாள் நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து பேசி விரிவாக பேசினேன். அவர் பல திட்டங்களை சொன்னார்கள். அதே போல் கடல் நீரை குடிநீராக ஆக்குவதற்காக ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படும், குறிப்பாக சென்னை மாநகரில் என்பது எனக்கு தெரிய வருகிறது. சார், தேசிய அளவில் மூன்றாவது எதிர்கட்சியாக உருவெடுத்துள்ள திமுகவுக்கு பிரதமர் பதவியேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு தந்ததாக எனக்கு தெரியவில்லை. வேறு யாருக்கும் அழைப்பு தந்து இவருக்கு ஏன் தரவில்லை என்று கேள்வி கேட்கும்போது பத்ம விருது பெற்றவர்களுக்கு தந்திருக்கிறார் அழைப்பு. நடக்கும் ஸ்பிக் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கீகி பேசுகிறேன். ஸ்பிக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.